மேகம் தீரந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ள வாவா மார்பில் ஒளிந்து கொண்ட மாறன் அம்பு வரும் கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா கூந்தல் தெய்வம் தூங்கும் பள்ளி அறையாறையா மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா நினைக்காத நேரமில்லை காதல் ரதியே ரதியே உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே என் சுவாசம் உன் மூச்சில் உன் வார்த்தை என் பேச்சில் ஐந்தாறு நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வேவ மலர்களே மலர்களே இது என்ன கனவாம் மலைகளே மலைகளே இது என்ன நினைவாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட்விச் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொற்ற மழையில் ஒரு சூடான சுவையான புதுவிதமான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எண்ணெயில் வந்து நல்லா பொரியிட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ், திராட்சை பழம், உலர்ந்த திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் வந்து நல்லா மொறுமொறுன்னு பொரியற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ரெண்டுத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பேப்பர் வெல் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் திக்கவல் போட்டோம் அப்படின்னா அது எண்ணெய் உறிஞ்சிக்காது, இந்த அளவுக்கு டேஸ்ட்டும் வராது. அதனால தான் நம்ம இந்த பேப்பர் அவல் யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்ல சுவை கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க நம்மளோட குயிக் அண்ட் ஈஸி எம்மி அண்ட் டேஸ்டி அவல் சிவ்டா 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணியாச்சு. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.